ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்ரீ முத்துமலை முருகன் டெம்பிளோட கும்பாபிஷேகம் தான் இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உலகத்திலே மிக உயரமான 146 அடி உயரம் கொண்ட முருகன் சிலை நம்ம ஊரில் சேலம் பக்கத்தில் இருக்க வாழப்பாடியில் ஏத்தாப்பூரில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கணும். இது வந்துட்டு நேற்று நைட் எடுத்த வீடியோ. ஸோ இந்த நைட் அன்னைக்கு இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக லைட்டிங்ஸ் செம்மையாக இருந்தது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது. மார்னிங் வந்துட்டு ரொம்பவே ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம். பட் எல்லாருமே கூட்டமாக இருந்தாங்க, பல லட்சம் பேர் வந்திருந்தாங்க. ஹைவேஸில் ரோட்டில் எங்கேயுமே இடம் இல்லை. இது வந்துட்டு 36 ஓம கொண்டை வளர்த்திருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப பெருசாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே ரிச் லுக்காக இருந்தது. ரொம்பவே பெயிண்டிங்லேருந்து ஸ்டேச்சுவிலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது இதுலேயுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு முந்தான நாள் வந்துட்டு 108 பால் அபிஷேக தீர்த்த குடம் எடுத்திருந்தாங்க. அதுலேயுமே 1000 மக்கள் வந்துட்டு பங்கேற்றிருந்தாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோ எண்டில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ எண்டு வரைக்கும் பார்க்கணும். ஸ்ரீ முத்துமலை முருகன் டெம்பிளுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம சேலம் ஏரியாவுக்கு வந்துட்டிங்கனாவே இந்த டெம்பிளை நீங்கள் பார்க்காம போகாதீங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்துட்டு வேர்ல்டு டாலஸ்ட் ஸ்டாச்சுனால் இது தான். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இது மார்னிங் எடுத்த வீடியோஸ் தான். ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு, பஸ்ஸு காரு லாரி எல்லாமே ஸ்டாப்பில் தான் இருந்தது. எங்கேயுமே மூவ் பண்ணவே முடியல. அந்த ஒரு 2 மணி நேரம் ரொம்பவே வந்துட்டு கூட்டமாக இருந்தது. இதுதான் முருகன் ஸ்டாச்சு. ஹெலிகாப்டர் மூலிமா வந்துட்டு மலர்கள் தூவப்பட்டன. 146 அடி உயரம் இருக்கிறதுனால நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணி அதுலேருந்து தான் மலர்களே தூவினாங்க. பால் அபிஷேகம் வந்துட்டு ஒரு பைப் மூலிமா வந்துட்டு பால் அபிஷேகம் நடத்தினாங்க. 5 வருஷமாக ரெடி பண்ணிட்டு இருந்த ஸ்டாச்சு இன்றைக்கி தான் வந்துட்டு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்திருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் வரலன்னா மறக்காமல் நம்மளோட சேலமில் இருக்கக்கூடிய முருகன் சிலையை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டு போகணும். நிறையா இதில் வந்துட்டு ஃபேமஸானதெல்லாம் இருக்குது. 6 அறுபடை உயிர் கொண்ட முருகனோட ஸ்டாச்சுஸ் எல்லாமே இதில் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. ஸோ ஹெலிகாப்டர் மூலியமாக மலர்களும் தூவப்பட்டன. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கவே இந்த தருணம் எல்லாமே. நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. எங்கெங்கேயோ இருந்து மக்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்பவே செம்ம கூட்டமாக தான் இருந்தது. இதுதான் வந்துட்டு ஸ்டாச்சு. மலர்கள் தூவப்பட சீன் வந்துட்டு இப்போ பார்க்கலாம். ஹெலிகாப்டர் வந்துட்டு அப்படியே அந்த ஸ்டாச்சுக்கு மேலே லைட்டாக ஸ்லோ ஆச்சு. அங்கேருந்து தான் பூக்கள் வந்துட்டு கீழே கொட்டுச்சு. சாமி மேலேயே பட்டு தான் கீழே விழுந்தது. ரொம்ப அழகான தருணம் தான் அதுவுமே. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அழகாக இருந்தது. இந்த ஸ்டாச்சுவோட ஃபேஸஸ் பாருங்கள். ஹேண்டில் ஒரு டிசைன் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஓமே. கண்ணில் ரொம்ப பவராக இருந்தது. பெயிண்டிங் அழகாக இருந்தது. முருகன் ஸ்டாச்சு பெயிண்டிங்லாம் இருந்தது. பார்க்கும் போது வந்துட்டு பெரிய ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஹெலிகாப்டரில் மலர்கள் தூவப்பட்டது ரொம்பவே ஹேண்டலாக நல்லா இருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது போயிட்டு நம்ம அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணிட்டோன்னா நம்ம வந்துட்டு பால் அபிஷேகம் வந்துட்டு பண்ணலாம். நம்ம உங்களோட நம்மளே போயிட்டு வேலுக்கு வந்துட்டு பால் அபிஷேகம் பண்ணலாம். நம்மளே மேலே லிஃப்ட் மூலியமாக போயிட்டு வேலுக்கு மட்டும் பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்துட்டு அமௌண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது போக போக தான் என்ன சொல்லிட்டு தெரியும். 48 நாள் மண்டல பூஜையும் நடக்கும். இது ஃபுல்லாகவே லிஃப்ட் வந்துட்டு எப்போவுமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த லிஃப்ட்
அதே மாதிரி கோயிலை சுற்றி வந்துட்டு ஆறு படை வீடு சாமியோட வீடுகளில் இருக்க ஸ்டாச்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு திருப்பரங்குன்றம்ல இருக்கக்கூடிய முருகன் சிலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் சிலை. எந்தெந்த ஊரில் என்னென்ன ஸ்டாச்சு இருக்கோ அது எல்லாமே கொண்டு வந்து இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பெரிய ஸ்டாச்சு பக்கத்தாலேயே இந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இது எல்லாமே அமைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பழனி. பழனியில் இருக்கக்கூடிய முருகர் தான் இருக்கார். ஸோ இது அப்படியே வேல் மாதிரி ஒரு ஷேப்பில் கொண்டுட்டு வந்து எல்லாத்துக்குமே டிசைன் பண்ணி அதுக்கு ஒரு வீட் மாதிரி மேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாச்சை வச்சுருக்காங்க. இது சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகன் சிலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது வள்ளி, தெய்வானை, முருகன் இவங்க வந்துட்டு குடும்பமாக இருக்கக்கூடியது வந்து திருத்தணி. திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகன் ஸ்டாச்சு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது இருக்கக்கூடியது பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலையிலும் ஃபேமிலியோடு தான் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாச்சுவுமே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய 146 உயரம் அடி கொண்ட முத்துமலை முருகன் கோயில் வந்துட்டு ஸ்டாச்சு சின்னதாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாச்சுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி முருகன் சிலை வச்சுருக்காங்க. அதில் தான் பக்தர்கள் எல்லாமே இங்கே தான் பூஜை பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் என்ட்ரன்ஸில் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னா முன்னாடியே நிறையா ரூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை பகுதியில் பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்குமே ஒரு கோவில் இருக்குது. பட் அது பெருமாள் கோவில். முருகன் ஸ்டாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்டெப்ஸ் மூலயமா போயிட்டு அதாவது லெஃப்டில் மேலே போயிட்டு அதுக்கு மேலே தான் போயிட்டு கும்பாபிஷேகத்து கலசம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. கையில் இருக்கக்கூடிய அந்த பவரே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த வீடியோ. இது பால் அபிஷேகத்துக்கு தீர்த்த குடம் எடுத்துகிட்டு போனாங்க. நிறைய பொண்ணுங்க நிறைய பேர் வந்துட்டு பங்கேற்றுக்கிட்டாங்க. இதில் கேரளா மூலம் வச்சு குதிரையில் சவாரி போய் மயிலாட்டம் ஆடி கரகாட்டம் ஆடி ரொம்பவே வந்துட்டு நைட் வந்துட்டு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களை வச்சு எல்லாருமே வந்துட்டு சாமி பார்த்துட்டு நடன நிகழ்ச்சி மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த நடன நிகழ்ச்சி வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. குழந்தைங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ முருகனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்துட்டு டான்ஸுக்கு ஆக்டிங் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதுவுமே சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்துட்டு விடிய விடிய சீனா மிக்குன்னு போச்சுன்னா இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த குழந்தைங்க நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவபெருமான் வந்துட்டு கீழே வந்துட்டு அவரோட ஃபேமிலியோடு இருக்கார். அடுத்தது முருகன் சிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாமே நைட்டில் நம்ம வந்துட்டு எடுத்த பிக்சர் தான். ரொம்பவே அழகாக இருந்தது. முன்னாடி இருக்க டெக்கரேஷன் வந்துட்டு இது தான். நைட்டில் இருக்கக்கூடிய டெக்கரேஷனும் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.